ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வெளியாகி ஒரு நல்ல மிகச்சிறந்த படம் அப்படிங்கிற பேரை வாங்கின படம் தான் மூடர் கூடம் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் ரசிகர்களும் இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க இப்போ இந்த படத்தை இயக்கிய நவீனவர்கள் அடுத்ததாக என்ன படம் எடுக்க போகிறாருன்னு பல வருடங்களாக ரசிகர்களாக இயங்கிட்டு இருந்தாங்க அந்த டைம் தான் அவர் வந்து அலாவுதீனும் அற்புத கேமராவும் அப்படிங்கிற படத்தை வந்து அவரே ஹீரோவாக நடித்து அந்த படத்தை இயக்கினாரு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து வரவே இல்லை டீசர் மட்டும்தான் விட்டுருந்தாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் வச்சியும் விஜய் ஆண்டனி வச்சு அதாவது டபுள் ஹீரோ வச்சு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள் அப்படிங்கிற ஆக்ஷன் படத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சாரு இந்த படமும் மிக பிரம்மாண்டமான முறையில் இயக்கியிருந்தார் ஆனால் அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் முதல்ல ஹீரோ என்ன கம்மிட்டான நம்ம அர்ஜுன் ரெட்டி புகழ் ஷாலினி பாண்டே வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்ததால அவருடைய போர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட மகள் அக்ஷராகாசனை வந்து நடிக்க வச்சாரு அது ஒரு வழியாக படத்தை வந்து எடுத்து முடிச்சாரு இப்போ இந்த படத்தை வந்து சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்கார் இதன் முதல் முயற்சியாக இந்த படத்தை நம்ம உலகநாயகன் கமலஹாசனுக்கு போட்டு காட்டியிருக்காரு இந்த படத்தை பார்த்த கமல் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நவீனை வந்து பாராட்டி தள்ளிட்டாராம் குறிமாக குறிப்பாக கமல் சொன்னது என்ன அப்படின்னா இந்த படம் வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ப்ரில்லியண்டாக இருக்குது அப்படின்னு நவீனுக்கு வந்து பாராட்டு பத்திரம் வாசிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக கமலே பாராட்டின இந்த படம் நிச்சயமாக ரசிகளை கவரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இந்த படம் அருண் விஜய்க்கும் விஜயாண்டனிக்கும் மிக முக்கியமான வெற்றி படங்களாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த அக்னிச்சரர்கள் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸு தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்